இவ்வளோ போய் பேசுவீங்க அண்ணாமலை, பா மோதியை மிஞ்சு போயிடுவீங்க போல இருக்கு. கேளுங்க, அப்போ நான் சொல்கிறேன், இந்த பொய்யெல்லாம் கேளுங்க. எத்தனை பொய் பேசுனா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மனுஷன். எப்படி விற்கணும், கான்ட்ராக்ட் முறை என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த விவசாயத்தை எப்படி போடணும். இப்ப பஞ்சாப்ல இருந்து ஒரு கம்பெனி ஒரு வெள்ளகோயில் விவசாயியிடம் வாங்கும் போது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் விவசாயின் மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவன் பஞ்சாப்காரனா இருக்கலாம், பட் கான்ட்ராக்ட் போடும் போது தமிழில் மட்டும்தான் நீங்கள் போட வேண்டும். இரண்டாவது, உங்களிடம் ஒரு பொருளை வாங்கிவிட்டார்கள் என்றால் 3 நாளைக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுகணும். 3 நாள் மட்டும்தான். 3 நாளை தாண்டி உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் 5000 to 50000 வரை அபராதம் விதித்து அபராத தொகையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை ஆன்லைன் வர்த்தகம் செய்கின்றீர்கள் என்றால் 5000 to 5 lakh வரை அபராதம் விதித்து பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு ஒப்பந்த முறையில, அதற்கு 3 அடுக்கு முறையிலே அதற்கு பிரச்சனையை சால்வ் செய்வதற்கு இஷ்யூ இருக்குது. தாசில்தார் லெவல்லையோ கலெக்டர் லெவல்லையோ ஒரு கமிட்டி அமைச்சு உள்ளூர்லயே வந்து நீங்களும் உங்களிடம் ஒப்பந்தம் போட்டவரும் வந்து இங்கேயே உங்களுடைய பிரச்சனையை சமூகமாக பேசி நீங்கள் இதை சாதிக்க முடியும். இரண்டாவது சட்டமே ஒரு விவசாய நண்பனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுப்பதற்கான சட்டம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த சட்டம் வந்துச்சுன்னா விவசாய நண்பர்களின் நிலம் காணாமல் போய்விடும் என்று. உங்களுக்கு தெரியும், இந்த சட்டத்திலே மிக தெளிவாக அரசு எழுதியிருக்கிறது, எந்த ஒரு விவசாயியும் அவருடைய நிலத்தை அடமானம் வைப்பதற்கோ உங்களுடைய நிலத்தை அந்த வியாபாரி அடமானத்தில் வாங்குவதற்கோ உரிமை கிடையாது. அதுபடி நடந்தால் வியாபாரியின் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அது சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலம் யாரிடமும் செல்லாது, உங்களிடம் மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் சட்டத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், விவசாய நிலத்தை வியாபாரி அடமானமான வாங்குவதற்கு சட்டப்படி அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க நிலம் உங்களை விட. பொய் நம்பர் 1, இந்த மாதிரி கம்பெனிக்காரன் வருவான் நான் பஞ்சாப்காரன், 3 நாளில் பேமெண்ட் கொடுத்தாவணுமா? எங்கே போட்டிருக்கு சார் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்ல? ரெக்கமெண்டட் 30 days டைம் போட்டிருக்கு. சரி, அவன் தமிழில் கூட கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்தாலும் எத்தனை விவசாய மக்களுக்கு அந்த முழுமையாக அந்த கான்ட்ராக்ட் படிக்க வரும்? சின்ன சின்னதாக எழுத்துல இருக்கும், எந்த டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினா கூட அப்படி தான் இருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசியில் கையெழுத்து போட்டாலும் அப்படி தான் இருக்கு. சரி பரவாயில்ல, பை சான்ஸ் படிச்சு முடிச்சாலும் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். அப்ராதம் சொல்றீங்கல்ல, 5000 ரூபாய் இல்ல 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே கேட்பாங்க, கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணும்? கலெக்டர் கிட்ட பண்ணும், தாசில்தார் லெவல்ல பண்ணும். தாசில்தார் கலெக்டர் லெவல்ல ஒரு விவசாயி இப்போ ஒரு கம்பெனிக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிச்சிருக்கானா? இது வரைக்கும் நடந்திருக்கா? இவங்களோட பெரிய அடிமை யாரோ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல, சாதாரண மக்கள் போய் கலெக்டர் பார்க்க முடியுங்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா? ஒரு கம்பெனிக்காரன் 10,000 விவசாய 1 கோடிக்கு 1000 கோடிக்கு ஏமாத்துவான், 1 கோடி தள்ளனா கலெக்டர் சொல்ற வேலை எல்லாம் செய்வா. அப்படி ஒரு விவசாயிக்கு ஏன் போலீஸும் கோர்ட்டோட பாதுகாப்பு கிடையாது? இதுதான் கேள்வி. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்ல நீங்க போலீஸ் எடுத்துட்டீங்க, நீங்க கோர்ட் எடுத்துட்டீங்க வெளியே. நான் விவசாயியா, நான் ஏமாதப்பட்ட நான், என்னை வந்து யாரும் வந்து ஏமாத்தினா நான் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது, நான் போலீஸ் கிட்ட போக முடியாது, சீட்டிங் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது, நான் கலெக்டர் கிட்ட தான் போகணும். அண்ட் கலெக்டர் இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி, அப்பீல் இல்ல அதுக்கு மேல. முட்டாளாக்காதீங்க அண்ணாமலை, இது தப்பா இருக்கிறத வந்து பெருமையா வர பேசிட்டு இருக்கீங்க மேடையில. அதுக்கப்புறம் சொல்றாரு, நிலமே போவாது உங்க கைவிட்டு, நிலமே போவாது. கேக்குறேன், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் என்கிட்ட கான்ட்ராக்ட் ஃபார்மே அக்ரிமெண்ட் போடுறோம், என்கிட்ட பொருள் வாங்குறது இல்ல, ஏனால நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டு என் மேல கிளைம் போடுறான், என்ன பேங்க்ல இருந்து லோன் வாங்க வச்சிடறான், அவன் ஜக வாங்கிறான், அப்புறம் என்கிட்ட பெனால்ட்டியும் கேட்கறான். தட் இஸ் எனக்கு இவ்வளவு வந்திருக்கணும், எனக்கு வரல, இது நஷ்டீட்டு கொடுக்கணும்னு கேட்கறான். ஜஸ்ட் பேசிக் இன்புட் காஸ்ட் தான் கேட்க முடியும், அந்த இன்புட் காஸ்ட் எனக்கு டபுள் டைம் அடிக்கும் என்ன. அப்போ ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து என் லேண்டை வாங்க மாட்டானா? ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வாங்கினாதான் நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்துட்டானா உள்ள, அவனோட சிஸ்டர் கன்சர்ன் வந்துட்டானா உள்ள, இல்ல பேங்க்காரனே வந்து நிக்கிறான் வச்சுக்கோங்க, யாருக்கே காது கொடுத்துறான் அண்ணாமலை இப்படி? சரி, எனிவே டிபேட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒன்னொன்னா வீடியோ எடுத்து போடுவோம், அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன போய் பேசியிருக்காரு, இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. நன்றி.